சிம்ப்ரன் பட வாய்ப்பை தட்டி தூக்குன ஜோதிகா அதுவும் சூப்பர் ஹிட் படங்க திருமணத்திற்கு பின்பு சினிமாவில் இருந்து விலகி இருந்த நடிகை ஜோதிகா முப்பத்தி ஆறு வயது படத்தின் மூலமாக கம்பேக் கொடுத்தாங்க இந்த படத்திற்கு கிடைத்த நல்ல வரவேற்பிற்கு பின்பு சினிமாவில அதிகம் கவனம் செலுத்திக்கிட்டு வராங்க ஜோதிகா சமீபத்துல இவர் நடிப்புல இந்தியில் உருவான சைத்தான் படம் வெளியாகி நூறு கோடிக்கு மேல வசூல் செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது சூப்பர் ஹிட் படம் சிம்ரன் நடிக்க இருந்த ஒரு படத்துல ஜோதிகா நடிச்சு மாபெரும் வெற்றி அடைஞ்சிச்சு அந்த படம் எந்த படம்னு பார்க்கலாம் வாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல பி வாசுடி இயக்கத்துல சந்திரமுகி திரைப்படம் சூப்பர் ஹிட் ஆனது இந்த படத்தில் ஜோதிகா கங்கா என்ற ரோலில் நடித்திருப்பாங்க இந்த ரோலில் முதல் முதல்ல நடிக்க இருந்தது யாருன்னா நடிகை சிம்ரன் தானா ஆனா சில காரணங்களால இந்த படத்துல அவங்களால நடிக்க முடியாம பேருக்கு கடைசியில அந்த படத்துல ஜோதிகா நடிச்சு பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பாய் பஸ்ஸியும் நான் தான் உங்கள் சகா